என்னது 24/7 நான்வெஜ் சாப்பிடலாமா? அந்த மாதிரி ஸ்பாட் தாங்க நாங்க வந்தது. இன்னைக்கு ஒரு புக்கு எல்லாரும் வாங்க பாட்டு கேட்டு போய் சாப்பிட்டா பாப்பலாம். சாப்பிட்டா ஜூனியர் குப்பானாலதான் சாப்பிடுவோம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க வச்சு. சரி சாப்பிட்டா போடி குப்பலாம் தான் நினைச்சேன். சரி பர்த்டே வரையா? சரி பாவம் ஏதோ ஒன்று பார்த்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்து பண்றதுல நான் சொல்றதா ஆர்டரே பண்றேன். நமக்கு சோறு தான் முக்கியம். சரி சாப்பிடா நான் சாப்பிட்டு தேங்காய் தான் பிடிக்காது சார். சிக்கன் பிடிக்காது சொல்லுறேன். நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ் வந்துருச்சு. புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தான் நானும் முன்னேறும். நாங்கள் ஆர்டர் பண்ண மாதிரி சிக்கன் பிரியாணி ப்ளஸ் பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்துருச்சு. பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்க்கவே செம்மையாக இருந்தது. அதில் சுத்தமாக ஆயிலே இல்லை, ஆனால் வேறு லெவலில் இருந்தது பார்க்கவே. சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி ப்ளஸ் அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் அது கூட கொடுத்துருந்த குருமா முக்கியமாக அந்த தயிர் அவ்வளோ கெட்டியாக இருந்தது. பாசமான பொண்டாட்டி எனக்கும் சேர்த்து போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. சாப்பாடெல்லாம் வந்துட்டு பாசு நம்மளுக்கு அடுத்தபடி தான். அங்கே நான் போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு சிக்கன் பீஸ் தான் வந்தது, லெக் பீஸே இல்லை. சரி அவருக்கு போடும்போதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு போட்ட ஒரு லெக் பீஸு நம்ம சும்மா விடுவோமா? எங்கிட்ட இருக்கிற சிக்கனை எடுத்து அவர்கிட்ட வச்சுட்டு அவர்கிட்ட இருக்கிற லெக் பீஸ் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செம்மையாக இருந்தது. அதில் வந்து நட்ஸ்லாம் போட்டு அந்த முந்திரிலாம் போட்டு சூப்பராக இருந்தது பார்க்கவே. இன்னும் சாப்பிடாமே சொல்கிற எல்லா யூடியூபர்ஸ் மாதிரியும் பிரியாணி எல்லா கடையிலும் பிரியாணி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த கடைக்கு இந்த கடை என்ன வச்சா சொல்லுங்க. நான் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் தாங்க சூப்பராக இருக்கு, நல்லா சாப்பிட்டு பாருங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நான்வெஜ் மீல் காம்போ தான் வாங்கியிருந்தோம். இதில் வந்து சிக்கன் மட்டன் எக்கு ரெண்டு கூட்டு ரசம் தயிர் அப்பளம் இதெல்லாமே கொடுத்தாங்க. பட் என்ன இதில் ட்விஸ்ட்டுனா சிக்கன் மட்டன் கிரேவியில் வந்து சுத்தமாக வந்து சிக்கன் மட்டனே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு ஃபிஷ் கிரேவி கொடுத்தாங்க, ஒரே ஒரு ஃபிஷ் போட்டு கொடுத்தாங்க. பட் ஆனால் இதில் பெட்டர்னு சொல்கிறதுக்கு அந்த ஃபிஷ் கிரேவி மட்டும்தான் நல்லா இருந்தது. மற்றபடி அந்த கூட்டு நல்லா இருந்தது. பட் ஆனால் சிக்கன் கிரேவியாக இருக்கிற மட்டன் கிரேவி எக் கறி சுத்தமாக டோட்டலாக நல்லாவே இல்லாது. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் சீ ஃபுட்டில் வந்து ஸ்குவிட் 65 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணது கிடையாது. சரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணதும் வந்துருச்சு. அதை டேஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் மாதிரி இருந்தது, ஆனால் உண்மையாகவே செம்மையாக இருந்தது. இதை மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே இருந்துச்சு. அந்த ரைஸ் ப்ளஸ் இது அந்த ரசம் சேர்த்து சாப்பிடும்போது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து கோலிஸோட ஓட முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு கோலிஸோட ஆர்டர் பண்ணோம். ஒன்று வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து பன்னீர் ஃப்ளேவர். அவங்க எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தா பிளாஸ்டிக் பாட்டில் இருந்து. சரி நம்ம இதை ஓப்பன் பண்ணி குடிக்கணும் போலன்னு நினச்சா இல்லை, அதுக்குள்ள வந்து கோலி சோடா மாதிரி இருந்தது. அவங்க வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. என்னோட ஃப்ளேவர் அவர் டேஸ்ட் பண்ணால், அவரோட ஃப்ளேவர் நான் டேஸ்ட் பண்ணேன். ஆகும்போது கோலி சோடோட டேஸ்ட் வந்து ரியலாகவே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நெக்ஸ்ட் வேற என்ன ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோடனே தூக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்சு அடுத்து என்ன பண்ண போறோம்ன்றத அடுத்த வீடியோவில் பாருங்க.